நற்றிணையின் வெற்றிப்படிகள். சான்றோருக்கும் என்னை போன்றவர்க்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ கணேஷ்ராம். நான் திருச்சியில் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நோயற்ற வாழ்விற்கு ஆதாரம் நாம் போற்றி பேணும் சுகாதாரம். ஆரோக்கியமாக நாமும் வாழ சுற்றுப்புற சூழலை காத்திடுவோம். கூழானாலும் குளித்து குடிப்போம், கந்தையானாலும் கசக்கி கட்டுவோம். நாம் அனைவரும் சுத்தம் சுகம் தரும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். நலமான வாழ்வின் மூலமே ஒரு மனிதனின் வாழ்வு சிறக்க முடியும். அவ்வாறான நலவாழ்விற்கு வழி அமைப்பதே சுகாதாரமாகும். இறைபக்திக்கு அடுத்து வருவது தூய்மையே. ஆரம்ப கால மக்கள் இயற்கையோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்ததால் அவர்களின் வாழ்வில் சுகாதாரம் என்பது உயிரினும் மேலாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்தில் அதிகரித்து வரும் ஜனத்தொகை, வளங்களின் குறைபாடு, பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றால் சிறந்த சுகாதாரமானது குறைந்து கொண்டே வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி பயணித்தல் மிக அவசியமாகும். ஆரோக்கியமான வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆய்வாளர்கள் 5 வழிகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். இவற்றில் முதலாவது சுத்தமாக இருத்தலாகும். அதற்கு முக்கியமாக கைகளை கழுவ வேண்டும். சாதாரணமாக 20 நொடிகள் கைகளை தேய்த்து கழுவ வேண்டும் என ஆய்வுகள் கூறுகின்றன. 2வது வழி சுத்தமான தண்ணீரை குடித்தல். 3வது வழி ஆரோக்கியமான சுத்தமான உணவை உட்கொள்ள வேண்டும். 4வது வழி நமது சுற்றுப்புற சூழலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 5வது வழி சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும். அதற்கு காற்று மாசுபடாமல் மரங்களை அதிக அளவில் நட்டு வளர்த்து சுத்தமான காற்றை பெறுவோம். சுத்தம் சோறு போடும் என்பார்கள். சுத்தம் சோறு போடுமோ இல்லையோ, நோய்கள் நம்மை தொற்றிக் கொள்ளாமல் காக்கும். சுகாதார நடவடிக்கைகள் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் போது மனிதர்களின் வாழ்நாள் அதிகரிக்கும். அதற்கு நாம் தன் சுத்தம் தொடங்கி நம் சுற்றுப்புற சூழலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மாணவராகிய நாம் தான் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். நண்பர்களுடன் இணைந்து குழுக்கள் அமைத்து அவரவர் தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முடிந்த அளவு வீடுகள் தோறும் மரங்களை வளர்க்க வேண்டும். தெருக்களில் கழிவு நீர் தேங்காமலும் குப்பைகள் சேராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக காற்று மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டும். சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும். ஏனென்றால் அசுத்தமான தண்ணீர் மூலம் பல நோய்கள் பரவுகின்றன. 6, 7, 9 போன்றவற்றால் அசுத்தப்படுத்த கூடாது. முறையான சுத்தமான கழிவறைகளை பயன்படுத்த வேண்டும். தினமும் குளித்து சுத்தமான உடைகளை உடுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் சுயநலமின்றி சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும். எனவே தூய்மை பணியை தன்னிலிருந்து தொடங்கி சமூக அளவில் விரிவுபடுத்த வேண்டும். அப்போதுதான் சுகாதார பேணி சுக வாழ்வுடன் வாழ முடியும். சுகமாய் சுவாசிப்போம். சுத்தத்தை சமூகமாய் சேர்த்து காட்டிடுவோம். சுற்றுப்புறத்தை சீர் செய்வோம். நன்றி.